الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய ஜும்மா தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதில் எவ்வித கூட்டல் குறைத்தலும் செய்துவிடாமல் அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும், மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகளை, போதனைகளை, கொள்கை கோட்பாடுகளை, தத்துவங்களை விளங்கி முழுக்க முழுக்க அவற்றின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, நமது வருகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் தலைப்பை சேஞ்ச் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம சூரத்துல் பக்கரா பற்றி சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் காலத்தின் தேவையை கருதி தலைப்பை மாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம், நம்மை தள்ளிவிட்டார்கள். அதனால் இந்த ஜும்மாவில் இன்ஷால்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய சிறப்புகள்,
எந்தெந்த வகைகளில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். நமக்கே தெரியாத போது நாம மற்றவங்களுக்கு எப்படி போய் சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வாசித்த அந்த சூரா சூரா யாசினுடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இன்னக லமினல் முர்சலீன், நபியே நீர் எத்தனையோ இறை தூதர்கள் வந்தார்கள் உமக்கு முன்னர், அப்படிப்பட்ட தூதர்களில் நீரும் ஒருவர். இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்திம் முஸ்தகீம், நீர் நேர் வழியில் இருக்கின்றீர், நீங்கள் செல்லக்கூடிய பாதை வழி இருக்கிறதே அது நேரானது. தன்சீலல் அசீசிர் ரஹீம், அடுத்த விஷயம் இத முதல் சிறப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ரசூல். இந்த தூதுத்துவம், ரசூல் என்கிற இந்த பட்டம், இந்த பதவி, இந்த போஸ்ட் இருக்கிறதே, இது அவர்களாக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. உலகத்தில் எத்தனையோ பட்டங்கள் பதவிகள் இருக்கின்றன, மனிதன் அதற்காக முயற்சி செய்கிறான், அது அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பட்டமோ ஒரு பதவியோ இல்லை. அல்லாஹுவாக அவர்களை தனது தூதராக தேர்ந்தெடுக்கின்றான் ரசூல். இது முதல் சிறப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளில் முதன்மையான சிறப்பு என்ன? அவர்கள் அல்லாஹுவின் தூதர். இந்த பதவியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களாக தங்களை சொல்லிக் கொண்டார்களா? அவர்களாகவே சுயமாக யோசித்துக் கொண்டார்களா? இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கு இந்த தூதுத்துவத்தை கொடுத்தான். பல சமயங்களில் மக்கள் ஆட்சேபனை செய்தார்கள், மக்காவில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை எல்லாம் அல்லாஹ் தனது தூதராக ஆக்கியிருக்கலாமே, எத்தனையோ பெரிய பெரிய மாட மாளிகைகள் இருக்கக்கூடியவர்கள், எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை எல்லாம் ஏன் தேர்ந்தெடுத்தான்? அதுக்கு அல்லாஹ் பல இடங்களில் பதில் சொல்றான், அல்லாஹு ஆலமு ஹைசு யஜஅலு ரிசாலதா, யாருக்கு தனது தூதுத்துவத்தை தர வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன், அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அதை தீர்மானிக்கின்றான். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிக்கத்தி ருசுலன் வமினன்னாஸ், வானவர்களிலும் மனிதர்களிலும் தான் நாடியவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிக்கா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூது செய்தியை கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் யூத கிறிஸ்தவர்கள் சில பேர் மற்றவர்கள் ஆட்சேபனை செய்கிறார்கள், அவர்தான் கொண்டு வரணுமா, ஏன் வேற ஆள் கொண்டு வந்தா என்ன? அதுக்கெல்லாம் பதில் சொல்றான், இதை தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரா? நான் தீர்மானிக்கிறோம். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிக்கத்தி ருசுலன் வமினன்னாஸ், வானவர்களிலும் சரி மனிதர்களிலும் சரி யாரை தனது தூதராக ஆக்க வேண்டும் அதை அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். மனிதர்களாக யாரும் தீர்மானிப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தனது தூதர் யார் இருக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கின்றான். அப்ப முதல் சிறப்பு என்ன? ரசூலுல்லாஹ், அல்லாஹுவின் தூதர். அல்லாஹ் தான் இந்த பதவியை கொடுத்தான். அவர்களாக சுயமாக யோசித்து முடிவெடுக்கவில்லை, சுயமாக அவர்கள் சொல்லிக் கொள்ளவில்லை. மனிதர்கள் யாரும் சுயமாக முயற்சி செய்தால் இந்த பதவி இந்த பட்டம் அவர்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான்.
பாருங்க சூரா யாசின் செத்தவங்களுக்கு ஓதக்கூடிய சூரா யாசின்ல முதல் பாயிண்ட் யாசின் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக்கல்ல மினல் முர்சலீன் நபியே நீர் இறை தூதர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள் பல்வேறு விமர்சனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது செய்தியை சொல்ல ஆரம்பித்த மாத்திரத்தில் பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு தாக்குதல்கள் கடும் சொற்கள் மஜ்னூன் பைத்தியக்காரர் சூனியக்காரர் கவிஞர் ஷாயிர் பல்வேறு விமர்சனங்கள் மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜியை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு மனிதனுக்கு தடுமாற்றம் வந்துருது நீங்க இப்படித்தான் நீங்க இப்படித்தான் நீங்க இப்படித்தான் பாக்குறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருவேளை நாம அப்படி இருக்கிறோமோ தி ஹியூமன் சைக்காலஜி லேசான ஒரு தடுமாற்றம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபியே நீங்கள் தடுமாற தேவையில்லை அவர்கள் என்ன விமர்சனம் செய்தாலும் சரி எப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை தாக்கினாலும் சரி வல் குர்ஆனில் ஹகீம் ஞானம் நிறைந்த இந்த வேதம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது இன்னக்கல்ல மினல் முர்சலீன் தாங்கள் இறை தூதர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள் அது மாத்திரமில்லை அலா சிராத்தி முஸ்தகீம் மனித குலம் அறிந்து கொள்ளட்டும் நபியே நீங்கள் நேர் வழியில் இருக்கிறீர்கள் மனித குலத்தை நேர் வழியில் அழைத்து செல்கிறீர்கள் நீங்கள் போகக்கூடிய பாதை வழி இருக்கிறது இது நேரான வழி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று தருகிறான் இன்னக்கல்ல மினல் முர்சலீன் அலா சிராத்தி முஸ்தகீம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் இன்னக்கல்ல தஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம் நபியே நீங்கள் முழு மனித குலத்தையும் நேர் வழியில் அழைத்து செல்கிறீர்கள் உங்களுக்கு பின்னால் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் நேர் வழியில் போய்க் கொண்டிருக்கிறார்கள் நேர் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சந்தேகப்படவே தேவையில்லை யாருடைய விமர்சனங்களுக்கும் தயங்க தேவையில்லை பின்வாங்க தேவையில்லை அஞ்ச தேவையில்லை பயப்பட தேவையில்லை இன்னக்கல்ல தஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம் முதல் விஷயம் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் உலகம் முழுவதும் இந்த வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது மனிதர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்கெல்லாம் பாங்கோசை சொல்லப்படுகிறதோ ஒரு நொடி கூட பாங்கோசை சொல்லப்படாமல் கிடையாது உலகத்தில் துன்யாவில் திரும்பிய திசைகளில் எல்லாம் பாங்கோசை சொல்லப்படுகிறது மனிதர்கள் சான்று கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எங்கெல்லாம் அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்படுகிறது அங்கெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் ஒரு நொடி கூட பாங்கோசை இல்லாத ஒரு இடம் உலகத்தில் யாராவது காட்ட முடியுமா எல்லா இடங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்று திரும்பிய திசைகளில் எல்லாம் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் சான்று தரப்படுகிறது அதனால் இது முதல் சிறப்பு அல்லாஹ் வழங்கிய முதல் சிறப்பு என்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவுடைய இரண்டாவது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இது முதல் விஷயம் இரண்டாவது மனித குலத்திலேயே அவர்களுடைய குடும்பம் பரம்பரை வம்சாவழி மிகச்சிறந்த மிக பரிசுத்தமான வம்சாவழி பரம்பரை ஹாந்தான் சொல்றாங்களா இல்லையா பரம்பரை வம்சாவழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவழி பரம்பரை அந்த பரம்பரை தான் சிறந்த பரம்பரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னல்லாஹ ஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில் இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் கினானாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இஸ்தஃபா இஸ்தஃபா மீன்ஸ் முஸ்தஃபா செலக்டட் சொல்றோமோ இல்லையா முஸ்தஃபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சிறப்பு பெயர்களில் ஒன்று முஸ்தஃபா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தில் கினானாவை தேர்ந்தெடுத்தான் கினானாவில் இருந்து
ஹாஸ் குரைஷிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். குரைஷிகளில் இருந்து பனு ஹாஷிம்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிம்களில் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பம் இருக்கிறதே, அதுதான் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் மிகச்சிறந்த குடும்பம், மிக பரிசுத்தமான தூய்மையான பரம்பரை வம்சாவளி. காரணம் என்னன்னு சொன்னா, மற்றவர்கள் இதையே ஒரு காரணம் காட்டுவார்கள், உங்க குடும்பம் எப்படி இருக்குது அது எங்களுக்கு தெரியாதா, இணை வைத்தல் இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரை குடும்பம் வம்சாவளி இருக்குது, மனிதர்களிடம் இருக்க வேண்டிய என்னவெல்லாம் டேலண்ட்டுகள் சலாகியத்துகள் இருக்கும், நீடம் செலுத்துவது, மற்றவர்களுக்காக இறக்கப்படுவது, சோசியல் சர்வீஸ், இதெல்லாம் அந்த குடும்பத்தில் நிறைந்திருந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளில் இரண்டாவது சிறப்பு, அவர்களுடைய குடும்பம் பரம்பரை வம்சாவளி மிகச் சிறந்தது, மிக தூய்மையானது, மிக பரிசுத்தமான குடும்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்து அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். இஸ்தஃபா, இல்லைன்னா மக்கள் குறை சொல்லிடுவாங்க, உங்க குடும்பம் சரியில்லை, உங்க பரம்பரை சரியில்லை. விரல் நீட்ட முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வைத்திருந்தான். இது இரண்டாவது சிறப்பு. இன்றைக்கு பாருங்க, 21 வம்சம், 21 பரம்பரை வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை பெயர் அப்துல்லா, அவர்களுடைய தந்தை பெயர் அப்துல் முத்தலிப், அவர்களுடைய தந்தை பெயர் ஹாஷிம், அவர்களுடைய தந்தை பெயர் அப்து மனாஃப், அவர்களுடைய தந்தை பெயர் குசை, அவர்களுடைய தந்தை பெயர் கிலாப், அவர்களுடைய தந்தை பெயர் முர்ரா, அவர்களுடைய தந்தை பெயர் காப், அவர்களுடைய தந்தை பெயர் லுஐ, அவர்களுடைய தந்தை பெயர் ஹாலிப், அவர்களுடைய தந்தை பெயர் ஃபஹர், அவர்களுடைய தந்தை பெயர் மாலிக். உலகத்தில் யாருடைய பரம்பரையாவது இந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பெயர், என்னுடைய தகப்பனார் பெயர் தெரியும், என்னுடைய பாட்டனார் பெயர் தெரியும், அவ்வளவுதான். அவருடைய தந்தை பெயர், அவருடைய தந்தை பெயர், அவருடைய தந்தை பெயர் மனித குலத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 21 பரம்பரை, இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் கொண்டு போறாங்க, ஆனா அதுல சில ஹிஸ்டோரியன்கள் அது சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஆனா 21 வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றையிலிருந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னால அங்கிருந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் அப்துல்லா பின் அப்து முத்தல்லிப் பின் ஹாஷிம் பின் அப்து முனாஃப் பின் குசை பின் கிலாப் பின் முர்ரா பின் காலிப் பின் காப் பின் லுஐ, மிகச்சிறந்த பரம்பரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இது மனிதர்களில் யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு. அசல சிறப்புங்கிறது என்ன? ஃபசீலத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்ததை போல் மனிதர்களில் யாரையும் அல்லாஹ் சிறப்பிக்கவில்லை. மனிதர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நீங்கள் சூரியனை பார்த்து எச்சில் துப்பினாலும் உங்கள் முகத்தில் தான் விழப்போகிறது, சூரியனுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம். மூன்றாவது அவர்களுடைய சிறப்பு என்ன? அவர்கள் வருகைக்கு முன்னால் உயிரணுக்களாக இருந்த நேரத்திலேயே எல்லா இறை தூதர்களிடத்திலும் அல்லாஹ் ஒரு அக்ரிமெண்ட் வாங்கினான், மீசாக். இதுக்கு பேர் மீசாக். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைல் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முசத்திகுல் லிமா மஅக்கும் லதுஃமினுன்ன பிஹி வ லதன்ஸுருன்னஹ் கால அக்ரர்தும் قالوا اقررنا قال اقررتم واخذتم على ذلك مصري قالوا اقررنا قال فشهدوا وانا معكم من الشاهدين. மனிதர்கள் உயிரணுக்களாக இருந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சிறப்பு இதெல்லாம்! நபிமார்கள் இறை தூதர்கள் ஒன்னு இருக்குது, முழு மனித குலத்திலும் உயிரணுக்களாக இருந்த நேரத்திலேயே அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினான், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், மீசாக். இது பேர் மீசாக். எல்லா மனிதர்களிடத்திலும் தனியாக இறை தூதர்கள்
உலகத்திற்கு வரக்கூடிய எல்லா இறை தூதர்களையும் அழைத்து இறை தூதர்களிடத்தில் வாக்குறுதி அல்லாஹ் வாங்கினான். மீசாக் வைத் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன, நபிமார்களிடத்தில் மீசாக் லமா ஆத்தை துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் தருவேன். வேதமும் ஞானமும் என்னிடம் இருந்து வர வேண்டும் தூதர்களே, என்னிடம் இருந்து வர வேண்டும். சும்மஜாக்கும் ரசூலும் முசத்திக்குல் லிமாமாக்கும், நீங்கள் வாழக்கூடிய காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டால், லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்னா, நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுடைய மார்க்க பிரச்சாரத்திற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும். லதன்சுருன்னா கால அக்ரர்தும் வாகல்தும் அலா ஜாலிக்கும் மிஸ்ரி, இதை ஏற்றுக்கொண்டீர்களா, இதற்கு நீங்கள் உறுதியளிக்கிறீர்களா? காலு அக்ரர்னா, எல்லோரும் சொன்னார்கள் அக்ரர்னா. நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் சாட்சியாக இருக்கின்றேன். இது எப்பொழுது உயிரணுக்களாக இருந்த நேரத்தில், இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளில் ஒன்று. நீங்கள் வாழக்கூடிய காலத்திலேயே நபி வந்து விட்டால், அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். முந்தைய வேதங்கள் அனைத்திலும் சொல்லப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை. அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். இந்த ரசூல், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி, ரசூல் நபி உம்மி, உலகத்தில் இருக்கக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கஷ்டப்படவே தேவையில்லை, மிக இலகுவாக மிக லேசாக தங்களுடைய புத்தகங்களில் தெரிந்து கொள்கிறார்கள். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் இறுதி தூதர் என்பதை அவர்களுக்கு மிக இலகுவாக தெரியும், கஷ்டப்பட தேவையில்லை. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வேதங்களில் இந்த நபியை பற்றிய முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டும், அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட், இன்றைக்கும் சரி எஸ்ஆயான் இருக்கு, அதுல 1-21 வரைக்கும் அந்த வெர்சஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வசனங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அனைத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டா, இவர்கள் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த முகம்மது யார் தெரிந்து கொள்வதற்கு இவர்கள் கஷ்டப்பட தேவையில்லை, நீண்ட மிகவும் ஆய்வு செய்ய தேவையில்லை, ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இலகுவாக லேசாக அவர்களுடைய வேதங்களை, அவர்களுடைய புத்தகங்களை, கிரந்தங்களை திறந்து பார்த்தாலே முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ மறைக்க பார்த்தாலும் இன்றைக்கும் அந்த வசனங்கள் இன்றைக்கும் பைபிள் இருக்கு. அல்லாஹ் சொல்லி காட்டும், ஏன்னா அல்லாஹ் தெரியும் சில வசனங்கள் அவங்க என்னவோ ட்ரை பண்றாங்க ஆனா மறைக்க முடியாது. எந்த அளவுக்கு சொன்னா, இந்து சகோதரர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ரிக்வேதம், யஜூர் வேதம், சாம அதர்வான வேதம், அந்த உபனிஷத்துகள், அந்த வேதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த முகம்மது அந்நியர் அல்ல, நீங்கள் அறியாதவர் அல்ல, உங்களுக்கு தெரியாத மனிதர் அல்ல. யாரெல்லாம் வேதத்தில் பாண்டித்துவம் பெற்றிருக்கிறார்களோ, வேதத்தை நன்கு கற்றறிந்திருக்கிறார்களோ, அந்த மத குருமார்கள், உங்களுடைய மத குருமார்களுக்கு நன்றாக தெரியும் வேதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மிக லேசாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன்ல இருக்கு, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, ஆச்சரியமான ஒரு விஷயம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டுமல்ல, சஹாபாக்கள் நபி தோழர்கள், நபியை பின்பற்றக்கூடிய நபி தோழர்கள் எப்படி இருப்பார்கள், அதுவும் வேதங்களில் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஹு
அசித்தாவு அலல் குஃபார் ரஹமா பைனஹும் தராஹும் ருக்கன் சுஜ்ஜடன் யபதகூன ஃபதலன் மின் அல்லாஹி வரிதுவானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத் ذلك மஸலுஹும் ஃபித் தௌராத். இந்த உதாரணம் தௌராத்தில் பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபியை பற்றி மட்டுமல்ல, நபியை பின்பற்றக்கூடிய நபி தோழர்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மயீன், நபி தோழர்களை பற்றியும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தைய ஆகமங்களில் முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ذلك மஸலுஹும் ஃபித் தௌராத் வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல் கஸர்இன். இன்ஜீல் அவர்களுடைய உதாரணம் கஸர்இன், அக்ரஜ ஷதஹு, சிறிய சிறிய மரங்களை போல். மரங்கள் எப்படி ஆக்சிஜன் தருகிறதோ, மனித குலத்திற்கு பயன் தருகிறதோ, அதுபோல நபியை பின்பற்றக்கூடிய இந்த நபி தோழர்கள் மனித குலத்திற்கு நன்மை செய்பவர்களாக இருப்பார்கள். கஸர்இன் அக்ரஜ ஷதஹு ஃபஆஸரஹு ஃபஸ்தகலத ஃபஸ்தவா அலா ஸூகி யுஜிபு ஸுர்ரா லியகீல பிஹிமுல் குஃபார். எல்லாம் எடுத்து பரப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சிக்கக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய மனிதர் அல்ல, அந்நியர் அல்ல, உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர், உங்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றார். அவர்களுடைய அங்க அடையாளங்கள் மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றக்கூடிய நபி தோழர்கள் அவர்களை பற்றிய அங்க அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லதி யஜிதுனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم. மார்க்கத்தின் பெயரால் இருக்கக்கூடிய சடங்குகள் அனாச்சாரங்களை ஒழித்து தூய்மையான வழி என்னவோ அதை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தருவார்கள். வத்தபஹு நூர் அல்லதி உன்சில மஹு உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பின்பற்றினால்தான் நீங்களும் வெற்றி பெற முடியும். பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் யா அய்யுஹன்னாஸ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ், மனித குலமே, மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன், நான் அரபு நாட்டிற்கு மட்டும் இறை தூதராக அனுப்பப்பட்டவன் அல்ல, குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டவன் அல்ல, அரபி பேசக்கூடியவர்களுக்கு மட்டும் நான் தூதர் அல்ல, தமிழ் பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள், கன்னடம், மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம், உலகத்திலே எத்தனை மொழி பேசக்கூடிய எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மனிதர்களுக்கும் நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். குல் யா அய்யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, மனிதர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு. எத்தனை பேர் நாம துன்யாவில் சொல்லியிருப்போம், நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும், வகானன் நபியு யுபாசு இலா கௌமிஹி காசத்தன், எனக்கு முன்னர் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மட்டும், ஆனால் நான் மனித குலம் எல்லோருக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும்தான் ரசூல், வ ரசூலன் இலா பனி இஸ்ராயில், ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஜீசஸ் பனி இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, அவர்களுடைய தத்துவங்களை, அவர்களுடைய போதனைகளை உலகம் முழுவதும் பரப்புகிறார்கள். உலகம் முழுவதும் அது ஃபிட் ஆகாது, அது பொருந்தாது. உலகம் முழுவதும் பொருந்த வேண்டுமானால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் மட்டும்தான் உலக மக்கள் எல்லோருக்கும் பொருந்தும். அவர்களை தவிர யாருடைய போதனைகளும் உலகத்திலே சிலருக்கு பொருந்தும், பலருக்கு பொருந்தாமல் போகும். சிலர் செயல்படுத்த முடியும், பலர் செயல்படுத்த முடியாது. இதை நாம் ஒரு சவாலாக சொல்லி காட்டுகிறோம். உலகத்திலே மனிதருடைய தத்துவங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய தத்துவங்கள் கொள்கைகள் அறிவுரைகள் போதனைகள் மனித குலம் எல்லோருக்கும் பொருந்தும் காரணம் அல்லாஹ் அவர்களை அப்படி அனுப்பி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் சொல்ல சொல்றான் புல் நபியே நீங்கள் இந்த மனிதர்களுக்கு சொல்லுங்கள் யா ஐயுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ அல்லதீ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் யாரிடம் இருந்து நான் வந்திருக்கின்றேன் தெரியுமா இந்த வானங்கள் பூமி இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான ஆட்சி நடக்கிறதே அவனிடம் இருந்து நான் வந்திருக்கின்றேன் மனித குலம் எல்லோருக்கும் நான் தூதராக இருக்கின்றேன் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகள்ல ஒன்று வேறு யாருக்குமே அப்படி கொடுத்த ஒரு லீடர்னு சொன்னா குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் இருக்க முடியும் இறைவனின் தூதராகவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ இறை தூதர்கள் வந்தார்கள் குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மட்டும்தான் அது மோசேவாக மோசஸாக இருந்தாலும் சரி ஜீசஸாக இருந்தாலும் சரி ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித குலத்திற்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் முழு மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்கள் இந்த உலகத்தில் நேர் வழியில் செல்ல வேண்டுமானால் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் மட்டும்தான் முடியும் இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது வேற வழியே கிடையாது மனித குலம் நேர் வழியில் செல்வதற்கு இரண்டாவது ஆப்ஷன் அல்ல ஒரே வழி மட்டும்தான் இருக்கிறது அவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு மற்றொரு சிறப்பு என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் மற்றவர்களுக்கு அன்னையர்கள் மற்றவர்களுக்கு தாயை போன்றவர்கள் மற்ற பெண்களை காட்டிலும் அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்திருக்கின்றான் யா நிசா அன்னபி லஸ்துன்னக அஹதி மினன் நிசா இனி தகைத்துன்ன ஃபலா தஹ்தான பில் கவுல் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரது வ குல்ல கவுல மஹ்ரூஃபா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மற்ற பெண்களை காட்டிலும் மற்ற பெண்களை விட உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்திருக்கின்றான் மற்ற பெண்களை விட அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் முழு மனிதர்களுக்கும் அன்னையர்கள் தாயை போன்றவர்கள் தாயோடு திருமணம் செய்ய முடியாது ஹராம் தாயை மதிக்க வேண்டும் தாயை எதிர்த்து பேசக்கூடாது தாய்க்குரிய கண்ணியத்தை தர வேண்டும் அந்தஸ்தை உணர வேண்டும் தாயினுடைய அந்தஸ்தை உணர வேண்டும் தாய் நமக்கு சமமானவர்கள் அல்ல இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அன்னையர்கள் மனிதர்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு தாயை போன்றவர்கள் அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ் நபியோடு சம்பந்தப்பட்டதனால அவர்களுக்கும் அந்த சிறப்பு மற்ற பெண்களை காட்டிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர்கள் வமா கான லகும் அன் தூது ரசூலல்லாஹ் வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பாதிஹி அபதா இன்ன ஜாலிகும் கான இன்தல்லாஹி அஸீமா சூரத்துல் அஹ்சாப் என்ன விளக்கம் சொல்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒமா காணலக்கும் அன் தூது ரசூலல்லா இறை தூதரான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்தாதீர்கள் வலா அன்தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பாதிஹி அபதா அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் இன்ன ஜாலிக்கும் கான இந்தல்லாஹி அஸீமா இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பாரமான விஷயமாகும் இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 17 வயதில் விதவையானவர்கள் 50 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறப்பிற்கு பிறகு ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியாவாக திகழ்ந்தார்கள் கல்வி கடலாக திகழ்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான் சமுதாயத்தின் சேவைக்காக சமுதாயத்தின் வழிகாட்டுதலுக்காக கல்வி ரீதியாக கருத்தியல் ரீதியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் நபியின் மரணத்திற்கு பிறகு 17 வயதில் கணவனை இழந்ததற்கு பிறகு 50 ஆண்டுகள் பெரும்
மேடைகள் பெரும் பெரும் தத்துவ ஞானிகள் பெரும் பெரும் கல்விமான்கள் சாதிக்க முடியாததை எல்லாம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாதித்து காட்டினார்கள். அல்லாஹ் அதை அவர்கள் அதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள், அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடம் மதீனா. மதீனா சிறப்பிற்குரிய காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததனால. அதாவது மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையான தீங்குகளில் இருந்து மதீனாவை எல்லா பாதுகாக்கின்றான். மற்ற நோய்கள் வரும், ஆனா தாவுன்னு வராது. பிளேக்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வராது. மற்ற நோய்கள் வராதுங்கிறதுல அர்த்தம் கிடையாது, மற்ற நோய்களும் வரும், அந்த பாதிப்புகள் வரும். சில பேர் கேட்கறாங்க அந்த கொரோனா வைரஸ் எல்லாம் வந்திருக்குதே ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, லா யதுகுலு தஜ்ஜால், தஜ்ஜால் மதீனாவிற்குள் நுழைய மாட்டான். மிகப்பெரிய ஒரு தீங்கு தஜ்ஜால். தஜ்ஜால் மதீனாவிற்குள் நுழைய மாட்டான். அன்றைய தினத்தில் மதீனாவிற்கு ஏழு வாசல்கள் இருக்கும், லஹா சபாத்து அப்வாப், ஏழு வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு வாசலிலும் அலா அலா பாபின் மலக்கான், ரெண்டு மலக்குகள் நின்று கொண்டு தஜ்ஜாலை விரட்டி அடிப்பார்கள், அல்லாஹ் பாதுகாப்பான். காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடம். தாவூன் அதற்குள் வராதுன்னு சொன்னாங்க. தாவூன்னா ஒரு வகையான நோய், அந்த காலத்துல இந்த கழுத்துல பிடரியில அக்குள்ள ஒரு விதமான புண் ஏற்பட்டு பெருமளவில் மௌத்து ஏற்படக்கூடிய ஒரு நோய் அது, தாவூன் பிளாக் நோய். அந்த நோய் வராது தவிர மற்ற நோய்கள் வராதுங்கிற அர்த்தம் கிடையாது, அது வரும். அப்ப மதீனா பாதுகாக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளில் ஒன்று, நபிமார்களுடைய கிப்லாக்களா கிப்லாவாக இருந்த பைத்துல் மக்திஸை அல்லாஹ் என்ன பண்ணா, காபாவை நோக்கி அல்லாஹ் மாற்றினான். மஸ்ஜிதில் ஹராம், நபியே உமக்கு முன்னர் வந்த தூதர்கள் பைத்துல் மக்திஸை கிப்லாவாக இருந்து தொழுது கொண்டிருந்தார்கள். நீங்கள் விரும்புகிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள், பாருங்க நபியின் விருப்பத்திற்கேற்றவாறு கிப்லாவை அல்லாஹ் மாற்றுகிறான். இன்னொரு உண்மை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்படி ஒரு இறுதி தூதர் வருவார், மதீனாவிற்குள் வருவார், இப்படி கிப்லா மாற்றம் ஏற்படும் என்பதை வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். இது தங்களுடைய இறைவனிடம் இருந்து வந்த உண்மைதான், கிப்லா மாற்றம் ஏற்படும் என்பது வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் உண்மையை மறைத்தால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் அறிந்து கொண்டே அது மற்ற சூரத்துல் பக்ரா சொல்லும்போது வலா வலா தக்ஃபுரு, அதாவது வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி, காஃபிர் நிராகரிப்பாளர்களில் நீங்கள் முதன்மையான நிராகரிப்பாளர்களாக ஆகிவிடாதீர்கள். ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு நன்றாக தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் இறுதி தூதர் என்று அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீங்கள் மறுத்து விடாதீர்கள், நிராகரித்து விடாதீர்கள், நிராகரிப்பதில் நீங்கள் முதலாவது மனிதராக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், ஏராளமான சிறப்புகள். அவர்களுடைய பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் புகழப்பட்டவர்கள், முஹம்மத் மனித குலத்தில் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைத்தது கிடையாது. அவர்களுக்கு முன்னால் உலக சரித்திரத்தில் யாருக்கும் இந்த பெயர், இந்த பாக்கியம் கிடைத்ததில்லை. மன் கசுரத் ஹிசாலுஹுல் மஹ்மூதா, ஏராளமான புகழக்கூடிய புகழத்தக்க ஏராளமான நற்குணங்களுக்கு சொந்தக்காரர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊடகங்களும் சரி, சில தருதலைகளும் சரி, அவர்களை பற்றி விமர்சித்தாலும் அவருடைய கால் தூசி இருக்கிறது, அதற்கும் அவர்கள் சமமாக மாட்டார்கள். ஆகையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மத் புகழுக்குரியவர்கள். அஹமத் மற்ற மனிதர்களை காட்டிலும் அல்லாஹ்வை உரிய விதத்தில் முழுமையாக புகழ்ந்தவர்கள்.
முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியு தௌபா நபியு ரஹ்மா இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர்கள் நபியு தௌபா அல்லாஹ் அவகாசம் கொடுத்திருக்கின்றான் மற்ற நபிமார்களுக்கு அப்படி கிடையாது தவறு பாவம் செய்த உடனேயே தண்டனை ஆனால் நான் யார் தெரியுமா நபியு தௌபா உங்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றான் பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு திருந்துவதற்கு அவகாசம் அல்லாஹ் தருகின்றான் காரணம் நான் நபியு தௌபா நபியு ரஹ்மா இந்த உலகத்திலும் நீங்கள் அருளை பெற வேண்டுமானால் மரணத்திற்கு பிறகும் நீங்கள் அருளை பெற வேண்டுமானால் அதற்கு நான் காட்டிய வழியில் சென்றால் மட்டும்தான் நீங்கள் அல்லாஹ்வின் அருளை பெற முடியும் காரணம் நபியு ரஹ்மா நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர்கள் முஹம்மத் அஹமத் நபியு தௌபா நபியு ரஹ்மா இப்படிப்பட்ட உயர் குணங்களுக்கு உயர் பெயர்களுக்கு உயர் பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உரிய அந்நிய கண்ணியத்தை அந்தஸ்தை அறிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹூ தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை வாழ்க்கை சரித்திரத்தை உலகெங்கிலும் ஓங்கி சொல்லக்கூடிய ஒரு கால தேவை அவசியம் ஏற்பட்டிருக்கிறது சொல்வதில் நமக்கு பெருமை அதைவிட ஒரு பெருமை இருக்க முடியாது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை வாழ்க்கையினுடைய எந்த பகுதியையும் எந்த இடத்திலும் சொல்ல முடியும் ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறிப்பிட்ட சில பகுதிகளைத்தான் பேச முடியும் மற்ற எந்த பகுதியும் பேச முடியாது உலகத்தில் ஒரு மனிதர் ஒரே மனிதர் தன் நிகரற்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை குறித்தும் பேச முடியும் எத்தனை திருமணங்கள் செய்தார்கள் பகிரங்கமாக பொதுக்கூட்டம் போட்டு எல்லோருக்கும் தெரியும் வகையில் பேச முடியும் ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் உலகத்திலே யாருடைய சரித்திரத்தையும் பேச முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த காலத்தில் 87 போர்கள் நடந்தன 57 போர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மொத்தமே இறந்தது 1018 பேர் தான் மொத்தமே இறந்தது 23 ஆண்டுகளில் நடைபெற்ற போர்கள் அதாவது மற்றவர்களுடைய அரசர்களுடைய வரலாற்றை சொல்லும் போது போர் சண்டைனா ஒரு வீரத்தின் அடையாளம் ராஜராஜ சோழர்கள் மகாபாரத போர் அந்த போர் அதெல்லாம் ஒரு வீரத்தின் அடையாளமாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த போர்களை மட்டும் வீரத்தின் அடையாளம் இல்லையா இது பயங்கரவாதம் இது தீவிரவாதம் அப்ப சரித்திரத்தை எப்படி பிரிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 ஆண்டுகள் நடைபெற்ற போர்கள்ல 1118 பேர் தான் மொத்தமே இருந்தது ஆண்மை உள்ள மீடியாக்கள் யாராக இருந்தாலும் சரி உலகத்தில் நடைபெற்ற போர்கள் கொண்டு வந்து சொல்லுங்க பார்க்கலாம் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போர்களில் கொத்து கொத்தாக மனிதம் உயிர்கள் செத்து மடிந்திருக்கின்றன இந்த நாசக்கார பாவிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போர்க்களங்களை குறித்து விரல் நீட்டி பேசுகிறார்கள் மொத்தமே இறந்தது 1018 பேர் தான் 23 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட அழுத்தமான ஒரு கொள்கையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள் பதிய வைத்தார்கள் அப்ப பாதிப்பு எத்தனை 1118 பேர் தான் மொத்தமே இறந்தது இரண்டாம் உலக போர்ல முதலாம் உலக போர்ல நடைபெற்ற யுத்தங்கள்ல எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் செத்து போயிருக்கின்றார்கள் இதையெல்லாம் தெல்ல தெளிவாக பகிரங்கமாக துணிச்சலோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி மூச்சு வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய போற்றக்கூடிய நன்மக்களாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்